இந்த வீடியோவை வழங்குவோர் பெட்லாக் விங்ஸ் ஃபார் வெட்டிங் போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி. இணைந்து வழங்குவோர் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1958 இந்த காபி ஹவுஸிங் தொடர்ந்தது. இது வந்து நெஹ்ரு காலத்தில் ஆரம்பித்தது. அப்போ என்னன்னு சொன்னால், காஃபி போர்டு இருந்தது. அந்த காஃபி போர்டில் தொழிலாளிகளை அந்த நஷ்டத்தினால பிரித்து விட்டாங்க. அப்போ அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் நம்ம ஏகே கோபாலன் சார். அந்த பிரித்து விட்டப்பட்ட தொழிலாளிகளுக்காக ஏதாவது ஒன்று தொடங்கணும்னு சொல்லிட்டு அவர் போய் அன்னைக்கு பிரதமர் அவரை பார்த்தேன், நெஹ்ருஜியை பார்த்தேன். பார்க்கும்போது உண்ட இந்த ஒரு ஐடியா சொன்னாங்க, இந்த மாதிரி காபி ஹவுஸ் மாதிரி. காபி ஹவுஸ்ன்னு சொன்னால் அவங்களுக்கு தனியாகவே ஆரம்பித்து நடத்துறதுக்கு ஒரு அனுமதி கேட்டார். நெஹ்ருவும் அனுமதி கொடுத்தாங்க. அதன்படி இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையுமே ஆரம்பித்தாங்க. அவங்கவுங்க மூலதனம், அந்த தொழிலாளர்களுடைய மூலதனத்தில் ஆரம்பித்தாங்க 1958. அப்போது இங்கேயும் ஆரம்பப்பட்டது. இங்கே வந்திருந்தார் நம்ம நெஹ்ரு. அப்போ அந்த காலத்தில் நெஹ்ரு இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. எனக்கு இங்கே வந்தவங்க சொல்லியிருக்காங்க, இந்த ஃப்ரெஞ்சுக்காரன் இருக்கும்போது இது இருந்ததுனால இது பழமையான ஒரு காஃபி, அந்த டேஸ்ட்டும் பழமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ இந்த காஃபி ஹவுஸுக்கு வந்து ஓனர் யாரும் கிடையாது. இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே ஓனர், நான் உட்பட. நானும் வந்து இங்கே கீழே இருந்து தான் வந்தது. இப்போ மேனேஜராக இருக்கிறனாலும் இப்போது கிளீனிங்லேருந்து பேரர்லேருந்து இப்படி படிப்படியாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து தான் சீனியாரிட்டி படியாக தகுந்தபடி அந்த பதவிக்கு வர்றது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 3 வருஷத்துக்கு கூட்டுறவு சங்கப்படி தேர்தல் நடத்துவாங்க. அவங்க அதிகாரிங்க வந்து கவர்மெண்ட்லேருந்து அதிகாரிகள் வந்து தேர்தல் நடக்கும்போது 9 பேர் கொண்ட குழுவை தேர்ந்தெடுப்பாங்க, நிர்வாகக்குழு. அந்த 9 பேரில் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க, ஒரு உபத்தலைவர். அந்த அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறது. கவர்மெண்ட்லேருந்து ஒரு அதிகாரி இருப்பாங்க இது எக்ஸிக்யூட்டிவாக இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்குது. கோஆப்ரேட்டிவ் மெத்தட் பண்ணிக்கிறதுனால இங்கே உள்ள பணியாளர்கள் ஒரு நல்ல ஊதியம் பெறக்கூடிய வகையில் இது செயல்பட்டுருக்கு. அதே மாதிரி அரசாங்க உதவி ஐ திங்க் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் நான். நேரு வீதியில் இருக்கிறதுனால மெயினான இடத்துல, ரெண்டாவது காற்று வசதியோடு இருக்கிறதுனால எல்லாமே இங்கே வந்து சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்றாங்க. இந்தியன் காஃபி ஹவுஸ் ஒரு நல்ல ஒரு நிர்வாகம். இப்போ வர்றதில் 50% கஸ்டமரும் மாமூல் கஸ்டமர். நான் ஒரு 20-25 வருஷமாக வந்துன்னு இருக்கேன். மார்னிங் ஒரு காஃபி எடுப்போம், ஈவினிங்கில் வந்து ஒரு காஃபி சாப்பிடுவோம். ப்ரெஷர் இல்லாமல் இங்கே கொஞ்சம் கூலாக ஃபீல் பண்ணலாம். லாஸ்ட் 20 இயர்ஸாக இங்கே வந்து சாப்பிட்டுருக்கிறேன். இந்த லாஸ்ட் 20 இயர்ஸாக பார்க்குறேன் நான், ஒரு நாள் கூட வந்து இங்கே சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சு அப்படிங்கிற மாதிரியே நிலைமை ஏற்பட்டதில்லை. எனக்கு தெரிஞ்சு நானே 50 வருஷம் வரேன். எங்கள் அப்பா காலத்தில் இருக்குது. எங்களோட ஸ்பாட்டை தான் அப்பா நானும் ஈவினிங் வர ஒரு ஸ்பாட்டை தான். சின்ன வயசில் எங்கள் அப்பா கூட வந்தது, காஃபி குடித்தது. இங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது, பெரியவங்க அந்த காலத்து மெமரியெல்லாம் பேசுகிற இடம் இது. பட் இட்ஸ் அ ஸ்பெஷல் பிளேஸ், இட்ஸ் நைஸ். இட்ஸ் லைக் எ பிட் ஆஃப் அன் இன்ஸ்டிடியூஷன் ஹியர். இட்ஸ் பீன் ஹியர் ஃபார் சோ மெனி இயர்ஸ் அண்ட் ஐவ் ஆக்சுவலி ரெட் அபவுட் திஸ் பிளேஸ் ஈவன் பிஃபோர் ஐ கேம் ஹியர். அண்ட் ஜஸ்ட் தோட் யூ நோ இஃப் ஐம் ஹியர் தென் ஐல் விசிட். சாம்பார் இட்லி தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கடப்பேன்னு கொடுப்பாங்க, அதுக்குன்னு பெரிய கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த கடப்பா அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் ரொம்ப ருசியானது, சத்துள்ளது. அந்த பாசிப்பருப்பு பருப்பும் தேங்காயும் போடுறதுனால சத்துள்ளது. அன்றைக்கி சாம்பாருக்கு போதா இட்லிக்கு தோசைக்கு இதுதான் கிடைக்கும். எங்களுக்கு இன்னும் 6 பிரான்ச் வெளியில் இருக்குது. பாண்டிச்சேரியில் இன்னும் 2 பிரான்ச், ஒன்று கோரிமேடு ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் கிட்ட ஒரு பிரான்ச் இருக்குது, அப்புறம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள கேண்டீன் வந்து வச்சுருக்கோம். இது இல்லாமல் சென்னை டி நகரில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டு ஒரு பிரான்ச் இருக்குது, அப்புறம் நெய்வேலி டவுன்ஷிப்புக்கு உள்ள ஒரு கிளை வந்து இருக்குது, காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரம் தேரடி அருகில் ஒரு கிளை இருக்குது,
சங்கரமடம் அருகிலும் ஒரு கிளை இருக்கு. இதெல்லாம் பழைய காலத்திலேருந்தே இருந்துட்டு இருக்கு. அங்கே எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் மெத்தேடு, இதே மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம். இங்கே தான் ஹெட் ஆஃபீஸ், இதுக்கு மேலே தான் ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. வர கஸ்டமரை நாம் நல்லா கவனித்து நல்லா பண்ணால் தான் எனக்கு நாளைக்கு சம்பளம் அதிகமாக வரும், இல்லை சாஸ்திரி வருங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, முதலாளி கடையில் செய்கிற மாதிரி செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்க சொந்த கடையை தான் செஞ்ச மாதிரி தான் செஞ்சிட்ருக்குறாங்க. ஸ்டேட் பை ஸ்டேட் தான் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்க அந்தந்த இடத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி அவங்கள அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் படியாக நடக்கு வந்துட்டு வந்துருக்கு. எல்லா ஸ்டேட்லையுமே இருக்குது இந்த காபி ஹவுஸ். அதில் வந்து டெல்லியில் ஒரு ஃபெடரேஷன் இருக்கும், அதில் மெம்பராக இருக்கும் நாங்கள் எல்லாம் எல்லா சொசைட்டியுமே. கேரளாவில் அதிகமாக இருக்குது, நிறைய சொசைட்டி கேரளாவில் இருக்கு. நான் 32 வருஷமா இருக்கேன். அந்த காப்பி அவ்வளோ பியூர் காப்பியாக கொடுக்குறோம், எந்த மிஸ்அக்டும் இல்லாமல் நல்லா கொட்டையும் வாங்கி அரைச்சி அதை அப்படியே காப்பி போட்டு கொடுக்குறோம். தவிர எந்த இதுவுமே சேர்க்கறதில்லை, மாயம் கலருக்கோ அதுக்கோ இருக்கா. அதனால் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும், வேறு எங்கேயும் கிடைக்காது அந்த காப்பி. அது சாப்பிட்டு பழகினாலும் அவங்க ஒரு நாள் லீவ் விட்டால் கஷ்டப்படுறாங்க அவங்க. அப்போ கூட நாம் ஸ்பெஷல் பே தொழிலாளிகளுக்கு கொடுத்து அன்றைக்கு கொடு திறப்பாங்க நாம். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய வாடிக்கையாளர்களும் அன்றாடம் வரக்கூடியவங்க ஒரு 50% இருக்கிறாங்க. நீங்கள் காலை நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எல்லாருமே அவங்க தான் இருப்பாங்க. ஆமாம், ஏர்லி மார்னிங் பாருங்கள், ஃப்ரான்ஸ்லேருந்து வர்றவங்க அப்ராட் போனவங்க எல்லாமே இங்கே வந்து கூடுவாங்க. ஏன் அவங்க நினச்சா வேறு ஹோட்டலுக்கு போகலாம் இல்லை, ஏன்னா இங்கே தான் மெமரி இருக்குது. இட்ஸ் மை செகண்ட் டைம் இன் திஸ் காஃபி ஷாப். தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ கேம் ஹியர் was because one of my favorite books was actually written here. He had taken, I think, just a few months to write this book. So I was quite interested to come to Puducherry and visit the cafe, so I did. And it's great, yeah, so I thought I'd come back today. It's, again, only my second visit. And we went here for the first time. We ordered a masala dosa. It's delicious. That is a bit spicy, but it's okay. The people are nice and they help us to explain what is the food. We were walking in the street and we saw a lot of people in this shop, so we decided to come and to try some food. Actually, I like the tea. I quite like the tea. And the dosa is good also. Also, the tea is really nice. காஃபி பவுடர் ரொம்ப ஸ்பெஷல், நான் ஊருக்கு போகும்போது நிறைய வாங்கிட்டு போவேன். ரோபஸ்டா பீவரி பிளான்டேஷன், இதை மூணு நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி அதை அப்படியே அரைச்சி பவுடருக்கு அப்படியே கொடுக்கும், வேற எதுவுமே சேர்க்க மாட்டோம். இங்கே மிஷின் வச்சிருக்கணும், மிஷின் அரைக்கிற மிஷின் வச்சு அதில் அரைச்சி அப்பப்போ கேட்கும் போது நாம பேக் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறது. ஆனால் இப்போ வடநாட்டில் வரவங்களெல்லாம் நிறைய வாங்கி போகிறாங்க, அவங்க அந்த ஸ்மெல்ல காஃபி சாப்பிட்ட உடனே இந்த காஃபி பவுடர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வாங்கி போகிறாங்க. அதே டேஸ்ட் தான், பட் ஆனால் இப்போ எல்லாமே மாறும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு, பட் அது அந்த ஃபீல் கொடுக்குறாங்க. அன்றைக்கு கிடைக்கிற காப்பி கொட்டையோ பருப்பு வகையிலோ இன்றைக்கி கிடைக்கிறது இல்லை. அதுக்கு உண்டான டேஸ்ட் கம்மி தான் தவிர அந்த மெத்தேடுக்கும் டேஸ்ட்டுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. காஃபி, இட்லி, வடை, பூரி, தோசை, பொங்கல், இதுதான் ஆரம்பத்துலேருந்து இருக்குது. இன்றைக்கி வந்து பூரியில் சோளா பூரி, சந்தா மசாலா அப்படின்னு பார்க்கல, தோசையில் பல வகைகள் எல்லா வகையுமே. அதுவும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் நார்த் இண்டியன்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த பாவ பஜ்ஜி ப்ரெட்டில் எல்லாம் செய்கிறது எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸ்காம்பிள் டக்கு, அதாவது அந்த பட்டரு பால் இதெல்லாம் ஆட் பண்ணி அதிலிருந்து அந்த எக்கு மட்டும் அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு எக்கு மட்டும் எடுக்கிற ஒரு மெத்தேடில் செஞ்செடுக்கிறது. அது ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அது போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி பாம்பே டோஸ்ட்டு சாப்பிட்டுருப்பீங்க. பாம்பே டோஸ்ட்டு வந்து ப்ரெட்டை பால் முட்டை சர்க்கரை இதெல்லாம் போட்டு ஊற வைக்கும், ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி அது கொஞ்சம் நெய்யெல்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக அது நிறைய சாப்பிடும். ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை விட ஓரளவுக்கு நியாயமாக இருக்குது, பொருளும் தரமாக இருக்கும். ரேட்டு தாங்க, மற்ற ஹோட்டலுக்கு இதுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். காஃபி வந்து 20 ருபீஸ் சம்திங் நினைக்கிறேன். ஆனால் நல்லாயிருக்கு, அந்த குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது, சூடாக தராங்க, இந்த கப்பன் சாசரில் கொடுக்குறாங்க. இதே எனக்கு ஒரு சந்தோஷம் தான் இந்த கப்பன் சாசரில் கொடுக்கறது. இங்கே இருக்கிற மக்கள் அவ்வளோ ஸ்நேகமான ஒரு அன்பான மக்கள், யாரையும் எல்லார்கிட்டையும் பழகக்கூடியதும்
நல்ல நல்ல மக்கள் இங்கே வரக்கூடிய, நமக்கு ஒரு ஆபத்து வந்து வந்தாலும் ஓடக்கூடிய, யாராலும் விட மாட்டோம், அப்படி உள்ள நல்ல நல்ல பண்பாள மக்கள். என்ன பாரதியார் வந்த ஊராச்சு அதே மாதிரி. எக்ஸிஎம் ரங்கசாமி சார் அவர் இங்கே தான் உட்காந்து படித்தார். அப்புறம் சிஎம் ஆனார், மந்திரி ஆனார். அப்போ கூட அவர் இங்கே தான் சாப்பிட்றாரு. இப்போ தான் பக்கத்து வாட்ச் கடை ஒன்று இருக்குது, அங்கே உட்காந்துருப்போம். நீங்கள் இருக்கும்போதே இங்கே இருந்து டிஃபன் போயிருக்கோம். அவருக்கு டெய்லி காஃபி குடிப்பார், இங்கே தான் சாப்பிடுவார். எங்கே எப்படி இருந்தாலும் அவர் இந்த காஃபி ஹவுஸ் அவர் முதலமைச்சராக இருக்கும்போதும் எங்களுக்கு இந்த பில்டிங் ரினோவேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் உதவி பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய மந்திரியெலாம் இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் எங்களுக்கு உதவியும் செய்கிறாங்க. எங்களை பற்றி நல்லா சொல்கிறாங்க, வருவாங்க, இங்கே சாப்பிடுவாங்க. நல்ல சந்தோஷமா நாங்கள் காத்திருந்து பாரு ராஜா.